அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அம்பியாயி வல் முர்சலீன் வஅலா ஆலிஹி வஸ்ஹாபிஹி அஜ்மயீன் அம்மா பஅத். அன்பிற்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, சிறார்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் இஸ்லாத்தின் காணிக்கையாம் சலாமினை சமர்ப்பித்து ஆரம்பிக்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கு குர்ஆனிலே மிக மகத்தான, மிக சிறப்பான, மிகவும் உயர்வான சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய சிறப்புகளையும் அதனுடைய பலன்களையும் நாம் பார்க்க இருக்கின்றோம். அல்லாஹு ரப்பல் ஆலமீன் சூரத்துல் ஃபாத்திஹாவை பற்றி சூரத்துல் ஹிஜ்ரிலே ஒரு வசனத்திலே சிறப்பித்து சொல்கிறார். வலக்கத ஆத்தையினாக்க சபஅன் மினல் மசானி வல் குர்ஆன் அதீம். நபியே, நாயகமே, திரும்ப திரும்ப ஓதக்கூடிய ஏழு வசனங்களை நமக்கு உமக்கு வழங்கியிருக்கின்றோம். மேலும் மகத்தான குர்ஆனையும் நாம் வழங்கியிருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்கின்றார். ஆக இந்த உலகத்திலே திரும்ப திரும்ப ஓதப்படக்கூடிய ஒரு சூரா இருக்கிறதுன்னு சொன்னால் அதுதான் ஃபாத்திஹா சூரா. இந்த ஃபாத்திஹா சூராவை தெரியாத முஸ்லீம்களே இருக்க மாட்டார்கள். எல்லா முஸ்லீம்களும் மனம் செய்து வைத்திருக்கக்கூடிய ஒற்றை சூரா இருக்கேன்னு சொன்னால் அதுதான் ஃபாத்திஹா சூரா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா ஸ்வலாத்த லிமன் லம் யக்ரா சூரத்துல் ஃபாத்திஹா. சூரத்துல் ஃபாத்திஹா ஓதாதவருக்கு தொழுகையே இல்லை என்று சொன்னார்கள். ஆக சூரத்துல் ஃபாத்திஹா என்பது நாம் தொழுவதற்கு மிக மிக அவசியமானது. தொழுகையிலே யார் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதவில்லையோ அவருக்கு தொழுகையே இல்லை, தொழுகையே கூடாது. ஷாஃபி மதுஹபிலே சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுவது கூட அது ஃபர்தாக ஆக்கப்பட்டிருக்கிறது. ஹனஃபி மதுஹபிலே சூரத்துல் ஃபாத்திஹா தொழுகையில் ஓதுவது வாஜிபாக ஆக்கப்பட்டிருக்கிறது. ஆக இந்த சூரத்துல் ஃபாத்திஹா இருக்கிறதே ஒவ்வொரு முஸ்லீமுடைய வாழ்க்கையிலையும் அது பிரிக்க முடியாத, இன்றியமையாத ஒரு சூராவாக அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ஆக்கி தந்திருக்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபாத்திஹா சூராவுடைய சிறப்பை பற்றி இப்படி சொல்கிறார்கள், ஃபீ சூரத்துல் ஃபாத்திஹா ஷிஃபா உல் மின் குல்லி தாயின். சூரத்துல் ஃபாத்திஹாவிலே எல்லா நோய்க்குமே மருந்து இருக்கிறது என்று சொல்கிறார்கள். இன்னொரு ஹதீஸிலே ஷிஃபா உல் மின சம்மி, சூரத்துல் ஃபாத்திஹா ஓதினால் விஷ முறிவு இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார்கள். விஷத்திலிருந்து உங்களுக்கு நிவாரணம் வேண்டுமா, விஷ ஜந்துகள் கடித்து உங்களுக்கு விஷம் ஏறிவிட்டால் அந்த விஷம் இறங்கி உங்களுக்கு ஷிஃபா வேண்டுமா, சுக வேண்டுமா, சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுங்கள் என்று சொல்கிறார்கள். ஆக இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவை அல்லாஹு ரப்பல் ஆலமீன் எந்த உம்மத்திற்குமே கொடுக்கவில்லை, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்திற்கு கொடுத்து சிறப்பித்திருக்கிறார். இதனுடைய பத்து பலன்களை நாம் பார்ப்போம். முதலாவது அஷ்ஷிஃபா. சூரத்துல் ஃபாத்திஹா யார் ஓதுகின்றாரோ அவருக்கு அல்லாஹு ரப்பல் ஆலமீன் ஷிஃபாவை தரக்கூடியவனாக, நிவாரணத்தை தரக்கூடியவனாக இருக்கின்றான். ஒரு நாள் சஹாபாக்கள் எல்லாம் ஒரு பிரயாணத்திலே சென்று கொண்டிருக்கிறார்கள். ஒரு ஆற்றுக்கு அருகிலே தங்குகிறார்கள் அப்பொழுது ஒரு இளம்பன் ஓடி வருகிறார். உங்களிலே ஹல் மின்கும் தவாவும் அவர் ஆக்கை, உங்களிலே ஏதாவது மருந்து இருக்கிறதா அல்லது ஏதாவது ஓதி பார்க்கக்கூடியவர் இருக்கின்றாரா? காரணம், எங்களுடைய ஊர் தலைவருக்கு தேல் கொட்டிவிட்டது. அந்த அதனுடைய விஷத்தை இறக்குவதற்காக வேண்டி உங்களிடத்திலே மருந்து இருக்கிறதா அல்லது மந்திரிக்கக்கூடியவர் யாராவது இருக்கிறாரா என்று அந்த இளம்பன் கேட்கின்றார். அப்பொழுது ஒரு சஹாபி அவர் எழுந்து சென்று அந்த ஊர் தலைவருக்கு மந்திரித்து பார்க்கிறார். சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதி மந்திரித்து பார்க்கிறார். அந்த விஷம் முறிஞ்சு விட்டது, அந்த விஷம் இறங்கிவிட்டது. அந்த ஊர் தலைவர் சந்தோஷத்தில் பால் கொடுக்குறார். ஓதி பார்த்தவருக்கு பால் கொடுக்குறார். இப்போ தராவில் ஆஃபீஸாவுக்கு நீங்கள் பால் கொடுக்குற மாதிரி அவர் பால் கொடுத்தாரு. அது மட்டுமல்ல, 30 ஆடுகளை அன்பளிப்பாக கொடுக்குறார். ஓய்வு பார்த்ததுக்கு 30 ஆடுகளை ஹதியாவாக கொடுக்கின்றார். இதை அந்த சஹாபி அந்த ஆடுகளையெல்லாம் ஓட்டிக்கிட்டு சஹாபாக்களிடத்தில் வந்து விட்டார். அப்போ சஹாபாக்கள் சொன்னாங்க, ஓதி பார்த்து வந்திருக்கு 30 ஆடு, இன்றைக்கி சொல்கிறாங்கல்ல ஓதி பார்த்தா காசு வாங்கக்கூடாது, அது மாதிரி அவங்களுக்கு சந்தேகம் வந்துருச்சு. ஓதி பார்த்து வந்திருக்கு 30 ஆடு, இந்த 30 ஆடை பயன்படுத்தலாமா பயன்படுத்தக்கூடாதா, வச்சுக்கிடலாமா அல்லது திரும்ப ரிட்டர்ன் கொடுத்துடலாமா என்று சஹாபாக்களுக்கு மத்தியிலே ஒரு சலசலப்பு ஏற்படுகிறது. அப்போ சில சஹாபாக்கள் சொன்னாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு போய் இதே விஷயமாக நம்ம கேட்கலாம்,
அவங்களுடைய தர்பாருக்கு அந்த 30 ஆடை நம்ம ஓட்டிட்டு போயிடலாங்களே. சஹாபாக்கள் அந்த 30 ஆடுகளையும் ஓட்டி சென்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் போய் சொல்கிறார்கள். இந்த சஹாபி ஓதி பார்த்தாரு, அதற்காக நீ ஹதியாவாக 30 ஆடுகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, இதை நாம் பயன்படுத்தலாமா என்று ரசூலுல்லாஹி இடத்தில் கேட்டபொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபியை பார்த்து கேட்டாங்க, ஒமா அதுராக்க அன்னஹா ருக்கியா, உமக்கு ஓதி பார்க்க தெரியுமா, உமக்கு ஓதி பார்க்கக்கூடிய பழக்கம் இருக்கிறதா என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபியை பாராட்டினார்கள். பிறகு சொன்னார்கள், ஹுதுஹா வலிபூலி பி சஹ்மி, இந்த 30 ஆடுகளை நீங்கள் என்ன செய்யுங்கள், எடுத்துக்கொள்ளுங்கள், பயன்படுத்துங்கள், இந்த 30 ஆட்டில் எனக்கு ஒரு பங்கையும் கொடுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஆடுகளிலிருந்து ஒரு பங்கை கேட்டு வாங்கினார்கள். இந்த சம்பவம் புகாரி ஷரீஃபிலே பதிவாகியிருக்கிறது. அப்போ சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுனா விஷம் முறிவு இருக்கிறது, உடம்பிலே சுகம் ஏற்படும் என்பதை இந்த சம்பவம் அழகாக நமக்கு சுட்டி காட்டுகிறது. இரண்டாவது பலன், ஹிமாயத்தும் மினஷர்ரி, தீங்கிலிருந்து அல்லாஹ் பாதுகாப்பு தருகிறான். எந்த ஒரு மனிதர் காலையிலே சூரத்துல் ஃபாத்திஹாவை ஏழ்முறை அல்லது மாலையிலே ஏழ்முறை ஓதுகின்றாரோ அந்த மனிதருக்கு அல்லாஹு ரப்புல் ஆலமீன் தஹ்மீல் இன்சான மின் ஐதி ஷரீர், எந்த ஒரு தீங்காக இருந்தாலும் அதிலிருந்து அந்த மனிதனை பாதுகாத்து விடுகிறான் என்று ஹதீஸிலே வருகிறது. ஆக சூரத்துல் ஃபாத்திஹா நமக்கு தீங்கிலிருந்து பாதுகாப்பு தரக்கூடியதாக இருக்கிறது. இதனுடைய மூன்றாவது பலன், இபாதுல் அலில் ஹஸதி, சூரத்துல் ஃபாத்திஹா யார் ஓதுகின்றாரோ அவருக்கு போராமை என்பது ஏற்படாது. அவர் மேலே யாராவது போராமைப்பட்டால் அந்த போராமை என்பது அது அசலை தாக்கத்தை ஏற்படுத்தாது என்று சொல்லப்படுகிறது. இதனுடைய நான்காவது பலன், கல்லாவுல் ஹாஜத்தி, யார் சூரத்துல் ஃபாத்திஹாவை 100 முறை ஓதுகின்றாரோ அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அவருடைய தேவைகளை நிறைவேற்றி வைக்கிறான் என்று சொல்லப்படுகிறது. குறிப்பாக சூரத்துல் ஃபாத்திஹாவிலே வரக்கூடிய இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தயீன், இறைவா உன்னையே நாங்கள் வணங்குகிறோம், உன்னிடத்திலேயே நாங்கள் உதவி செய்கிறோம் என்ற இந்த ஒற்ற ஆயத்தை யார் 100 முறை ஓதுகின்றாரோ அவருடைய ஹலாலான ஹாஜத்துகளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நிறைவேற்றி தருகிறான் என்று சொல்லப்படுகிறது. ஐந்தாவதாக, ஹுசூல் கைர் ஃபி ஸவாஜி, திருமணம் முடிந்த பிறகு மணமக்களிடத்திலே சூரத்துல் ஃபாத்திஹாவை யார் ஓதி அனுப்புகின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹு ரப்புல் ஆலமீன் யத்திம்மு தபாரகம் கிராத்திஹா, சூரத்துல் ஃபாத்திஹா ஓதியின் வரக்கத்தினால் அவருடைய வாழ்க்கையிலே அல்லாஹ் செழுமையை தருகிறான், அவருடைய வாழ்க்கையிலே சுபிச்சத்தை தருகிறான் என்று சொல்லப்படுகிறது. ஆறாவது பலன், இஸ்திஜாபது துஆஇ, யார் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதி பிறகு துவா செய்கிறாரோ அவருடைய துவாவை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் கபூல் செய்கிறான், ஏற்றுக்கொள்கிறான் என்று சொல்லப்படுகிறது. இதனுடைய ஏழாவது பலன், ஹிதாயத்தின் இலத்தரீக்கில் ஹக்கி, யார் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதுகிறாரோ அவருக்கு அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சத்தியமான வழியை காட்டுகிறான். இன்னைக்கு நிறைய அசத்தியமான வழிகள் வந்திருக்கு, வழிகாடான வழிகள் வந்திருக்கிறது, அதிலே சத்தியமான நேர்மையான வழியை தந்து நல்லோர்களுடைய சுகத்தையும் தோழமையும் தருகிறான் என்று சொல்லப்படுகிறது. இதனுடைய எட்டாவது பலன், யார் தூங்குவதற்கு முன்னால் இந்த நவமி தூங்கக்கூடிய நேரத்திலே சூரத்துல் ஃபாத்திஹாவை 4 முறை ஓதி தூங்குகிறாரோ அவருக்கு அல்லாஹு ரப்புல் ஆலமீன் காபாவை தவாபு செய்த நன்மையை கொடுக்கிறான் என்று நபிகள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லி காட்டியிருக்கின்றார்கள். அருமையானவர்களே, சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய 9வது சிறப்பு என்னவென்று சொன்னால், சூரத்துல் ஃபாத்திஹாவிலே அல்லாஹு ரப்புல் ஆலமீன் பன்மையாகவே எல்லாத்தையும் சொல்லி இருக்கின்றான். பன்மையாக இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், யா அல்லாஹ் எங்களுக்கு நேர்வழி காட்டுவாயாக, நாங்கள் உதவி தேடுகிறோம், நாங்கள் வழங்குகிறோம் என்று அல்லாஹ் பன்மையாகவே சொல்கிறான். இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவை யார் ஓதி வருகின்றாரோ அவருடைய குடும்பத்திலையும் சமூகத்திலையும் அவர்கள் ஐக்கியமாக இருப்பார்கள், ஒற்றுமையாக இருப்பார்கள் என்று சொல்லப்படுகிறது. இதனுடைய 9வது பலன், சூரத்துல் ஃபாத்திஹாவிலே ஆரம்பத்திலே அர் ரஹ்மான் அர் ரஹீம் மாலிக் யௌமித்தீன், இதிலையெல்லாம் அல்லாஹு தஆலா ரஹ்மத்தை தன்னுடைய அருளை சொல்கிறான். அடுத்ததாக அல் ஹிதாயா,
நேர்வழியை அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் என்று நேர்வழியை சொல்லியிருக்கிறான். இறுதியாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நியமத்தை பற்றி சொல்கிறான். அந்த அலைகின் நியமத்தை பற்றி அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். ஆக ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே மூன்று விஷயங்கள் முக்கியமானது. ரஹ்மத்து, ஹிதாயத்து, நியமத்து, இந்த மூன்றையுமே அல்லாஹு தஆலா அல்ஹம்து சூராவிலே பொதிந்து வைத்திருக்கிறார். யார் இந்த சூராவை ஓதுகின்றாரோ அல்லாஹ் அவருக்கு தன்னுடைய அருளையும் தன்னுடைய நேர்வழியையும் தன் புறத்திலிருந்து அருள் கொலைகளையும் அதிகம் அதிகமாக தருகிறார் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே அருமையானவர்களே, இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய பலன்கள் என்பது ஏராளம் ஏராளம் என்பதை நாம் அறிந்து, இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய சிறப்புகளை நாம் புரிந்து, அதை அதிகம் அதிகம் ஓதக்கூடிய நல்லடியார்கள் நாதாக்கள் கூட்டத்திலே நம் அத்துணை பேரையும் அல்லாஹ் ஆக்கி அருவானாக. வாஸ்து தாவா. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.